ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ஏதோ பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா. இது வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து இந்த பேக்கேஜ் வந்துச்சு. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூணு பேக்கேஜ் வந்துச்சு மொத்தம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராலர், என்னோடய பாப்பாவோட ஸ்ட்ராலர் வந்துச்சு இந்தியாவிலேருந்து. இது நாங்கள் யூஎஸில் வாங்கி யூஸ் பண்ணது, ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் ஷிப் பண்ண சொல்லியிருந்தோம். இது மட்டும் அன்பேக் பண்ணி கொடுக்க சொன்னேன் நான். அவங்க பேக்கேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து அன்பேக் பண்ணி வாங்கிட்டேன். பரவாயில்ல, பேக்கேஜ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் தான் வந்திருக்கு. இது உள்ளே வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை, நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இதை எடுக்கலாம் வெளியே மெதுவாக. அப்புறமா இந்த ரெண்டு பேக்கேஜும் நான் வந்து லைட்டாக அவங்கள ஓப்பன் மட்டும் பண்ணி, நம்ம திங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறதுக்காக அவங்கள ஓப்பன் மட்டும் பண்ண சொன்னேன். திங்ஸ்லாம் நான் இன்னும் எதுவுமே எடுக்கலை. ஸோ உள்ளே வந்து அவங்க லைட்டாக அது வந்து ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன், என்னோடய திங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எங்களது தான் கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து செக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன், அது அப்படியே இருக்குது. இது மட்டும் பார்த்தேன், நாங்கள் அங்கே வாங்கின திங்ஸ் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்குது, ஆப்பக்கடாய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், ஆப்பக்கடாய் இருக்குது, ஆப்பக்கடாய் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நம்ம திங்ஸ் அப்படின்றது கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வைக்க சொன்னவங்கள. ஸோ நம்ம மெதுவாக ஒன்று ஒன்றா வந்து பிரித்து பார்க்கலாம், என்னென்ன திங்ஸ்லாம் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நிறைய நம்ம வ்ளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வந்து ஷாங்காயிலேருந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பார்சல் வந்து எங்களுக்கு எதில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பலில் தான் வந்துச்சு, ஃப்ளைட்டில் வரல. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு. 1 மந்த்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 1 மந்த் இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து பார்சல் வந்து போட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து கிடச்சிது இந்த பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் எடுத்துன்னு வந்தவங்க வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து என்ன இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஷர்ஸாக தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறது யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த பவுச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் டெஸ்டர் இருக்குது, வாட்டர் டெஸ்டர் இருக்குது. நம்ம டிடிஎஸ் லெவல் செக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இருக்குது உள்ளே பார்த்தா. எஸ் எஸ் டிடிஎஸ் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் லெவலை, அது வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார் அவர், வந்த சூப்பர்வைசர். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாப்போட ஸ்ட்ராலர் வந்து எடுத்துட்டேன், பரவாயில்ல, எந்த டேமேஜுமே ஆகலை. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் என்னமோ வச்சு அனுப்பியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து வச்சுருக்காங்க. நான் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டிருந்தேன் மஞ்சள் வந்து அனுப்ப சொல்லி, ஸோ அதை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ 2 டப்பா இருக்குது கஸ்தூரி மஞ்சள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டாங்க ஊரில் 1 மாதத்துக்கு முன்னாடி. அது பேக் பண்ணும்போது அப்போ வந்து கும்பிட்டாங்க அங்கே முனீஸ்வரன், எங்களோட குலதெய்வம் வந்து. ஸோ அப்போ வந்து இந்த எல்லோ கலர் கயிறு வந்து கட்டுவாங்க இல்லையா, அதையும் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராலரில் வச்சு அனுப்பிச்சது இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸ்ட்ராலர் எதுவும் டேமேஜ் ஆகலை, பட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் ஒரு டேமேஜ் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராலர் இது மட்டும்தான். எப்படி ஆச்சுன்னு தெரியல, அவங்க தூக்கி போட்டாங்களா. இந்த பேக்கேஜே வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன் அவங்கள. ஸோ இது மட்டும்தான் டேமேஜ்னு பார்த்தா இது மட்டும் ஸ்ட்ராலர்லாம் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன திங்ஸ்லாம் என்னென்ன எப்படிலாம் எந்த கண்டிஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பிரிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம வந்து ஃபஸ்ட்டே எடுத்தோம் இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டே எடுத்தோம் நம்ம. ஆப்பக்கடை வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியே. அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் இருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் இதை அப்படி வச்சிடுறேன். பேப்பர் தான் நிறைய இருக்குது, பேப்பர் தான் வந்திருக்கேன்னு நம்புறேன், பேப்பர் நிறைய இருக்கிறதுனால.
பால் குக்கர் வந்து அமைச்சிருக்காங்க. பால் குக்கர் வந்திருக்கு. ஓகே, சேஃபாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து இது நான் கேட்கவே இல்லை, ஆனாலும் இதையும் அமைச்சிருக்கிறாங்க எனக்கு. நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சோமாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் கேட்கல, ஆனாலும் இதை அமைச்சிருக்காங்க. சூப்பர், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு. இது நான் வந்து பிளாஸ்டிக்கில் கேட்டேன். எப்படியும் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகும் போதெல்லாம் வந்து தூக்கி போட்டு தான் நம்ம வந்து போவோம். அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான் வந்து எல்லாமே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ எது எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து தூக்கி தான் போட வேண்டியதாக இருக்கும், இல்லைனா யாருனா கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கு தான் நான் வந்து ஸ்டீலில் கேட்கல. ஸ்டீலில் இங்கே இருக்குது எனக்கு வேறு மாதிரி, அதனால் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ அதை அமைச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே எதுவும் இருக்குது, மூடி தான் சவுண்டு போடும். ஸோ இது வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஓ, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னா, என்னோட பாப்பா வேற அங்கே கத்திக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு ஆசை இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னுட்டு. எனக்கு வந்து குழிப்பணியாரம் செய்வோம் இல்லையா, அது வந்து அமைச்சிருக்காங்க. குழிப்பணியார கடை பிரஸ்டிஷ் ப்ரீமியர்லேருந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இதுவும் சேஃபாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ரவுண்டாக இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, நான் வந்து பாத்திரம் கேட்டிருந்தேன். நான் சாதம் வந்து குக்கர்லேயே வச்சிட்ருக்கேன், அதனால நான் எனக்கு வந்து வடித்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து அலுமினியம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த வந்து இந்த சின்னதாக ஒரு குண்டாக வந்து கேட்டிருந்தேன், அதை அமைச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. எங்களுக்கு போதும் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு, ஒரு குட்டி பாப்பா. ஸோ இது போதும், இதுவே ஜாஸ்தி எங்களுக்கு. ஸோ வடித்து சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இது எதுவும் பவுடர் மாதிரி இருக்குது, என்னதுன்னு தெரியல. மிளகாத்தூளா, நான் மிளகாத்தூள் வந்து கேட்டிருந்தேன், ஏன்னா இங்கே வந்து எனக்கு வீட்டு மிளகாத்தூளே எனக்கு இல்லை, காலி ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்தது வெறும் பிளெயின் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ மை காட், சில்லி பவுடர் இல்லை. ராகி ஃப்ளோர் வந்துருக்கு, கேழ்வரகு மாவும், அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வீல் சிப்ஸ் அதுவும் இருக்குது இதுக்குள்ளே. இதுக்கு படி எனக்கு வந்து மிளகாத்தூள் கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பார்க்கலாம், அதுவும் இந்த பேக்கேஜில் இருக்குதான் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் தான் வச்சாங்க. ஸோ அது இருக்குதா என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஹெவியாக இருக்குது இது. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா என்னன்னு தெரியல. பாப்பா எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிறா, நான் எடுத்து வச்சது எல்லாத்தையும். அங்கேருந்து டேமேஜாக வந்துச்சோ இல்லையோ தெரியல, இவ டேமேஜ் பண்ணிடுவா போல். கடாய் வந்துருக்கு, இது வந்து இந்தாலியன் கடாய் வந்துருக்கு. அப்பா இதுக்குள்ளேயே ஏதோ ஒரு இருக்குது, பார்க்கலாம். இந்தாலியம் கடாய் வந்து இது எங்கள் அக்கா அனுப்பிச்சி விட்டுருக்குது. பெருங்காய டப்பா ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் இதை இப்படி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் இது மளிகை சாமான் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்தாலியம் கடாய் இது. எனக்கு சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்தாலியம் கடாய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். ஸோ அதுக்காக எனக்கு வந்து இந்தாலியம் கடாய் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டு பேக்கெட் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆ ஓ ஓ, கொட்டுது, சின்ன சின்ன பேக்கேஜாக இருக்குது. எல்லா பவுடர், மசாலா, மஞ்சத்தூள், சட்னி பொடி, இட்லி பொடி, காரப்பொடி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சத்தூள் பேக்கெட் உள்ளே விழுந்துருச்சு. ஸோ அது வந்துருக்கு. எனக்கு தேவையான மிளகாத்தூள் மட்டும் எனக்கு கிடைக்கல இன்னும், ஏன்னா கஸ்டம்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க, அவங்க வந்து எடுத்துன்னு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. என்னோடய பாப்பா டிஃபன் பாக்ஸை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிகிட்ருக்கு, அதுதான் வந்து நான் கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டியதாக இருக்குது. பட்டை வந்து வந்திருக்கு,
இன்னொரு ஹெவியான பேக்கேஜ் தான் இதுவும். என்ன இருக்குன்னு பார்க்கேன். என்னோட பாப்பா போட்டு டிஃபன் பாக்ஸை உடச்சிட்டு இருக்கா. இந்தியாவிலேருந்தே பார்சல் சேஃபாக வந்துச்சு, இவகிட்ட வந்து மாட்டிட்டு முழிக்குது அந்த டிஃபன் பாக்ஸை. சிட்டு பி காய் கேட்குற மாதிரியே இல்லை. இது வந்து இட்லி பாத்திரம், இட்லி பாட் வந்திருக்கு. ஃபைன், எங்கிட்ட இருக்குது. இட்லி தட்டு மட்டும் இருக்குது, அதை வந்து நாங்கள் குக்கருக்குள்ளவே வச்சு வச்சு வச்சுட்ருக்கோம். அதுக்காக நான் வந்து இட்லி பிளேட் வந்து கேட்டிருந்தேன், இட்லி பாத்திரமாகவே ஃபுல்லாகவே கேட்டிருந்தேன் செட்டு. அது வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பிளேட் இருக்குது, ரெண்டு இட்லி தட்டு இருக்குது. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய பாப்பாவை கொஞ்சம் நான் வந்து கவனிச்சிட்டு வரேன். அவங்க வந்து சாமான் எல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்ருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்ன இருக்குது குக்கர்னு நினைக்கிறேன். நான் வந்து 5 லிட்டர்ஸ் குக்கர் கேட்டிருந்தேன். கரெக்ட், 5 லிட்டர்ஸ் குக்கர் தான் வந்திருக்கு. ப்ரீமியர்லேருந்து வந்திருக்கு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3,070 ரூபாய் இருக்குது. 5 லிட்டர் குக்கர் நான் வந்து கேட்டிருந்தேன். ஏன்னா பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 3 லிட்டர் குக்கர் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பெரிய குக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்காக 5 லிட்டர் குக்கர் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு பேக்கேஜ் வந்து முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது. இது என்ன வச்சுருக்காங்க பார்க்கலாம். ஓ ஓ, இதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் நான் இந்த பேக்கேஜு. என்னோடய பாப்பா சாமான் எல்லாம் போட்டு உடச்சிட்ருக்கானாலும் நான் இது பாஸ்டாக எடுத்துலான்னு பார்த்தேன். யூஸ்டு பவுல்ஸ் வந்து ஒரு 2 அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாதம் வடிக்கிற பாத்திரத்துக்கு மேட்சாக ஒரு வடித்தட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸ்டீலில் வாங்கினா அது வந்து வழுக்கி விட்டுரும் இல்லையா, அதனால நான் வந்து அலுமினியத்தில் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து வாங்கி அமைச்சிருக்காங்க அந்த பாத்திரத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் சின்னதாக கடாய் கேட்டிருந்தேன் நான் வந்து பூரியெல்லாம் செய்கிறதுக்கு, வடையெல்லாம் செய்கிறதுக்கு. இது மாதிரி கொஞ்சம் குழியாக இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கடாய் இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் வந்து நிறைய ஜாஸ்தி பிடிக்காது, நம்ம நிறைய ஊற்ற தேவையில்லை. அதனால நான் வந்து இந்த மாதிரி கடாய் கேட்டிருந்தேன், சின்ன கடாய். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கடாய் இது. ஸோ இதுவும் நான் வந்து கேட்டிருந்தது தான். இதுவும் வந்துட்டு அவங்கதான் முடிஞ்சுது, இந்த ஒரு பேக்கேஜ் வந்து முடிஞ்சுது. டு பி குவாய்ட், ஒரு பேக்கேஜ் வந்து காலி, இன்னொரு பேக்கேஜ் வந்து ஒரு மஞ்சத்தூள் பேக்கெட் இருக்குள்ள. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பொடியா, இட்லி பொடி வந்திருக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பேப்பர் தான். ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து காலி, அடுத்து இன்னொரு பேக்கெட் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பிரிக்கலாம். என்னோடய பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே தூக்கி போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் நான் கேப் விட்டு இந்த வந்து செகண்ட் பேக்கேஜ் வந்து நம்ம பிரிக்கலாம். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:00 ஆகுது. வெதர் வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி இருக்குது எங்களுக்கு இப்போ இங்கே ஷாங்காயில். லைட்டாக தூரல் வேறு போட்டுட்ருக்கு. அப்பார்ட்மெண்ட் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஸோ சும்மா அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்காதவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் டூர் வீடியோ பார்க்காதவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து 2வது பேக்கேஜ் போயிட்டு பிரிக்கலாம். இப்போ நம்ம 2வது பேக்கேஜ் வந்து பிரிக்கலாம். இதை நான் வந்து செக் பண்ணவே இல்லை, ஒன்று தான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன். இது வந்து அப்படியே தான் இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து ஒன்று செக் பண்ணி எங்கள் திங்ஸ் இருந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால நான் இதை வந்து பிரிக்கவே இல்லை. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் பரவாயில்ல, நிறைய பேப்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பேப்பர்ஸ் மட்டும் மழை மாற்றி குறிஞ்சிருச்சு வீட்டில். இன்னும் வெறும் பேப்பர் தான் இருக்குது. ஐயோ, ஓ இருக்கு இருக்கு, இன்னும் சாமான்லாம் தூக்கி போட்டுட்டேன்னா இப்போ தான் வருது. ஒன்று ஒன்றா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா
சின்ன பாத்திரம் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு இல்லை பால் கூட காய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி பாத்திரம் ஒன்று வந்திருக்கு. இதுவும் பால் காய்ச்சிற பாத்திரம் தான். ஸோ இது ரெண்டும் எனக்கு வந்து வந்திருக்கு. நல்லா வெயிட்டாக இருக்குது, சூப்பர். அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பாத்திரம் இருக்குது. இது வந்து நான் எதுக்காக கேட்டிருந்தேன் அப்படின்னா, நான் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கேட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஃபிட் ஆகிற மாதிரி சாதம் கஞ்சி வடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அலுமினியம் பாத்திரம் கேட்டிருந்தேன். ஸ்டீலாக இருந்தால் வந்து வழுக்கி விட்டுடும் அப்படிங்கிறதுக்காக நான் அலுமினியத்தில் ஒரு பாத்திரம் கேட்டிருந்தேன். அதுக்காக தான் இதுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஓ எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்குது இதுக்குள்ளே. தாளிக்கு தமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டம்ளர் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சின்ன கரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ்கெட் இருக்குது. நம்ம குக்கர்னுடைய நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் இல்லையா 3 லிட்டர்ஸ் குக்கரு, அதனுடைய கேஸ்கெட் கேட்டிருந்தேன். ஸோ 3 லிட்டர்ஸ் குக்கர்னுடைய கேஸ்கெட் வந்து அமைச்சிருக்காங்க. நான் குக்கர் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எந்த பாத்திரமே வந்து சமைக்கிறதுக்கான அடுப்பில் நெருப்பில் வைக்கிற எந்த பாத்திரமே நான் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதே பேப்பர் பேப்பராக இருக்குது, கொட்டுது பேப்பரில் இருக்குது. நான் ஒரு தடவை எல்லாத்தையும் குப்பையில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேப்பர்லேருந்து வெளியே வந்திருக்கு. அச்சோ, பிளெயின் சில்லி பவுடர் தான் எனக்கு திரும்பவும் கிடச்சிருக்கு. இது எனக்கு இங்கேயே கிடைக்குது. எனக்கு வீட்டில் அரைக்கிற அந்த மிளகா தனியாக போட்டு நம்ம அரைப்போம் இல்லையா, எனக்கு அதுதான் வேணும். அது எனக்கு கிடைக்கவே இல்லை. பார்க்கலாம் உள்ளேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டம்ஸில் நிறைய மளிகை சாமான் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. இதுவும் வந்து இருக்கு. நான் என்னோடய பெரிய பொண்ணுக்காக வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுக்காக கேட்டிருந்தேன். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்பவே காஸ்ட்லி இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கண்ணாடி டிஃபன் பாக்ஸஸ் தான் வந்து நிறைய கிடைக்கும், அது ரொம்பவே சீப்பிங்க. அதுக்காக நான் வந்து பாக்ஸ் கேட்டிருந்தேன், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ், நம்ம ஏதாவது குழம்பு ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம், மாவு கரைச்சிக்கலாம், அந்த மாதிரி சின்ன பவுல்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது என்னமோ இருக்குது, எல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே மிளகா தூளாக தான் இருக்குது. எல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இட்லி பொடி அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது அப்படியே நான் வச்சிடுறேன். அதுக்கடுத்து பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் வந்திருக்கு, நான் தான் கேட்டிருந்தேன் பிளேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து செராமிக் பிளேட் தான். நாங்கள் வந்து வந்ததுலேருந்து நாங்கள் 3-4 பிளேட் வந்து உடைச்சிட்டோம். கப்புலேருந்து பிளேட்லேருந்து எல்லாமே கை தவறி விழுந்தால் டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடுது. அதனால் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளேட் வந்து கேட்டிருந்தேன். ஸோ 4 பிளேட் வந்து அமைச்சிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீல்லையும் வடித்தட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கு ஃபிட் ஆகாது, நான் வாங்கின பாத்திரத்துக்கு இதுக்கு வந்து ஃபிட் ஆகாது. பரவாயில்ல, வேறு எதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் எதுனா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பவுலுக்கு மூடுறதுக்கான 2 பிளேட் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியாத ஒரு பொருள் வந்து உள்ளே இருக்குது. கலர் கலராக நம்ம வத்தல் சாப்பிடுவோம்ல, அது வந்து அமைச்சிருக்காங்க, சூப்பர். அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக என்னால் தூக்க முடியாது, ஏன்னா அது வந்து கிரைண்டர், அதை என்னால் எடுக்க முடியாது கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், பேக்கேஜ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கிரைண்டர் வந்து வந்திருக்கு. நான் தான் கிரைண்டர் வந்து கேட்டிருந்தேன், ஏன்னா நாங்கள் மிக்சியில் தான் வந்து மாவு ஆட்டிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்பார்ட்மெண்ட் டூர் வீடியோவில். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வந்து 1200 ரூபா கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம மிக்சியில் மாவாட்டும் போது என்னென்னா எனக்கு மாவு வந்து கம்மியாக தான் கிடைக்குது குவான்டிட்டி மிக்சியில் ஆட்டினா. கிரைண்டரில் ஆட்டினா நமக்கு அதை விட டபுளாக கிடைக்கும் மாவு.
அதுக்காக தான் நான் வந்து கிரைண்டர் வந்து கேட்டிருந்தேன். அதையும் அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்னால் எடுக்க முடியாது, என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் தான் வெளியே தூக்கணும். அவ்வளோ தான், இதுதான் வந்து லாஸ்ட் பொருள் இதில் இருக்கிறது. அதுக்கு மேலே எந்த திங்ஸும் கிடையாது. அவ்வளோதான், ஒரு வழியாக நான் வந்து ரெண்டு பேக்கேஜும் பிரித்து முடிச்சிட்டேன். உள்ளே இந்த திங்ஸ் எல்லாம் நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கேயே வந்து ஷாங்காயிலே கிடைக்காதா, இதையே வந்து இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸ்டீல் பாத்திரம் வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா சின்ன சின்ன பவுல் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பேஷன் டைப்பில் ரவுண்டாக பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்கே அதை வச்சுலாம் நம்ம வந்து குக் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து ஷிப் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஷிப்பிங் சார்ஜ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த மொத்த ஐட்டம்ஸினுடைய ரேட்டை விட. இருந்தாலும் நாங்கள் ஏன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட பாலிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷாங்காயிலே வந்து திங்ஸை வாங்குறதுக்கு அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து ஷிப் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து ஷிப்பிங்கே வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்காக தான் எங்களுக்கு இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ் வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே ஷிப்பிங் வந்து போட்டு வாங்கிக்கிட்டோம். இதுக்குள்ளே கிரைண்டர் மட்டும் இருக்குது, பார்த்துருப்பீங்க தெரியும். அங்கே பாருங்கள், மலை மாதிரி குவிஞ்சிருக்கு பேப்பரு, அதுதான் வந்து நல்லா சேஃபாக வந்து பேக் பண்ணி அமுச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பேக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராலர் இருக்குது. ஸ்ட்ராலரில் தான் ஒரு சின்ன டேமேஜ் வந்துருந்துச்சு, மற்றபடி எந்த டேமேஜுமே இல்லை. எல்லா திங்ஸும் வந்து நமக்கு சேஃபாகவே வந்துருச்சு, எந்த டேமேஜும் எந்த பொருள்லையும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.